வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, அதாவது புதிதாக ஆடு வளர்ப்போர், மாடு வளர்ப்போர், கோழி வளர்ப்போர், இந்த மாதிரி புதிதாக ஆடு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வைப்பவர்கள் வந்து அதை வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உண்டான அணுகுமுறைகள், அதுக்குண்டான பயிற்சிகள் எங்கே கிடைக்கும், மற்றபடி இதுக்கு தொழில்நுட்ப உதவிகளை யார் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி தொழில்நுட்ப உதவிகள் வந்து பார்த்திங்கனாக்கா, சில இடத்த பார்த்திங்கனாக்கா இதிலே கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இலவசமாக தொழில்நுட்ப உதவிகள் கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு முன்னாள் ஹெச்எம், ஒரு வாத்தியார் வந்து ரிட்டையர்ட் ஆனவர். இவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரிட்டையர்ட் ஆகிட்டு அதுக்கு உண்டான அதுகளில் வந்து வந்த வருமானத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, மீன் பண்ணை, கோழி பண்ணை இதெல்லாம் வச்சுட்டு நடத்திட்டுருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெரும்பாலும் இலவசமாக பயிற்சி தந்துட்டுருக்கிறாரு. இவர் எங்கே இருக்கிறாரு, எங்கே வசிக்கிறாரு, எந்த கிழமையில் பயிற்சி தராரு அப்படின்னு நம்ம சின்ன விளக்கமாக பார்க்கலாம். வாருங்கள், எப்படின்னு பார்க்கலாம், பார்க்கலாம் வாங்க. பார்ப்பதுபடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதனை தொடர்ந்து ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டுகள், ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இவர் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உத்தரமேருன்ற ஊர் பக்கத்தில் மேல்மருவத்தூர் தாண்டி, மேல்மருவத்தூர்லேருந்து 24 கிலோமீட்டரும், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா கிழக்க 24 கிலோமீட்டர்ன்ற நடுவில் இருக்கிறார். ஊர் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரமேரூர் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டரில் காவனூர் புதூர்சேரின்ற ஊரில் வசிக்கிறார். இவர் பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வச்சிருக்கிறாரு, மாடு வச்சிருக்கிறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ண வச்சு நட்டு நல்ல திறமையான ஒரு அனுபவசாலி. எந்த மாதிரியான சந்தேகங்கள், அதுக்கு இயற்கை வைத்தியம் என்ன பண்ணணும், அதாவது மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மருந்தில் என்ன மருத்துவம் அப்படின்னு அனைத்துக்கும் தெளிவான விளக்கம் தருகிறார். பார்த்திங்கன்னா இவர் ஆட்டுக்கு எந்த நேரத்தில் கழிச்சல் வந்தால் என்ன செய்யணும், அப்புறம் அதுக்கு வெக்கை நோய், மாடுகளுக்கு கோமாரி நோய், இந்த மாதிரி அனைத்து விதமான நோய்களுக்கும் உடனடி தீர்வுக்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும், வராமல் தடுக்கிறது என்ன செய்யலாம், வந்தவுடனே தீர்க்கிறது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான நோய்கள் தீர்ப்பதற்கு இலவசமாக பேசி தர்றாரு. இவரோட அட்ரஸை பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உத்தரமேரூர் பக்கத்தில் காவனூர் புதூர்சேரின்ற ஊரில் வசிக்கிறார். இவருடைய மொபைல் எண் பார்த்தீங்கன்னாக்கா 98 84 30 10 17 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதாவது இப்போ இவர் என்னப்போ சுப்பையா, அவர் பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பையா, சுப்பையா கோட் ஃபார்ம் சொல்லி வச்சிருக்கிறார். இவர் பேர் தாங்க சுப்பையா. இவர் வந்து நல்ல அணுகுமுறையில் நல்ல திறமையாக பதில் சொல்கிறார். எந்த மாதிரியான சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். அதை புதிதாக ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, மீன் பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கு தொழில்நுட்ப உதவிகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் தருகிறார். மேலும் இது சம்பந்தமான மானிய கோரிக்கைகள், மானியங்கள் எங்கே கிடைக்கும், எதற்கு கிடைக்கிறது, எவ்வளோ கிடைக்கும், எத்தனை பர்சன்டேஜ், இந்த மாதிரியான சந்தேகங்களும் இவரிடம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.